இந்த ஆயுத பூஜையை நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸின் பக்ஷணங்களோட சிறப்பா கொண்டாடுங்க. அஸ்வின் ஸ்வீட்ஸ். இவர்தான் எந்த பந்தாவும் இல்லாத எளிமையான எம்எல்ஏ வென்றால் அவரது மனைவி ராஜாத்தி 100 நாள் வேலைக்கு செல்வது, ஆடு மாடுகளை மேய்ப்பது என எளிமையில் கணவருக்கே டஃப் கொடுப்பாராம். புதுக்கோட்டை மாவட்டம் புனல்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் சின்னதுரை. கந்தர்வக்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1982 பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ள இவர் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சிறு வயதிலேயே இணைந்து மக்களுக்காக போராட்டங்களில் பங்கேற்றார். ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுத்து மக்கள் மனங்களில் தோழர் என குடிகொண்ட சின்னதுரை கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளராக கந்தர்வக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். பள்ளி கல்லூரி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் எந்த மனுக்களை கொடுத்தாலும் உடனேயே அந்த மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடும் எம்எல்ஏ சின்னதுரையை அந்த கிராம மக்கள் மிக உயர்வாக பார்க்கின்றனர். ஒரு எம்எல்ஏ வாழும் இடமென்றால் பார்க்க பல பலவென பொருட்களும் ஆடம்பரமாக கட்டப்பட்டிருக்கும் வீடுமென பிரம்மாண்டம்தான் தென்படும். ஆனால் சின்னதுரை வீட்டிலோ அடுக்கடுக்காக புத்தகங்கள் மட்டுமே இருந்தது. அதில் ஆச்சரியம் என்னவென்றால் சின்னதுரையின் மனைவி கிராம மக்களுடன் சேர்ந்து மண்வெட்டியும் கையுமாக 100 நாள் வேலைக்கு செல்வதுதான். தன் வீட்டில் உள்ள ஆடு மாடுகளை மேய்ப்பது, விவசாய தொழில் செய்வது, கூலி வேலைக்கு செல்வது என சின்னதுரையின் மனைவி ராஜாத்தி தான் ஒரு எம்எல்ஏவின் மனைவி என்ற எந்த செருக்கும் இல்லாமல் எளிமையில் கணவரையே மிஞ்சிவிடுகிறார். வீட்டிலேருந்து கொள்ள வேலையை பார்த்துக்கிறேன். மாடு இருக்குது, ஆடு இருக்குது, ஓட்டிகிட்டு போய் சாயந்தரம் கொண்டி கட்டி போட்டுட்டு வரும்போது ஓட்டிகிட்டு வந்துடுவேன். வான்மழையை நம்பி வாழும் விவசாயிகள் தான் அதிகம் என கூறும் எம்எல்ஏ சின்னதுரை மிகவும் பின்தங்கிய கந்தர்வக்கோட்டை தொகுதியில் ஆர்டிஓ அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகம், மகளிர் காவல் நிலையம், டிஎஸ்பி ஆபீஸ் உள்ளிட்டவற்றை கொண்டு வர அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளதாக கூறினார். இங்கு பெண்களுக்காக நியாயம் கேட்கிற நடைமுறையை உருவாக்குவதற்கு ஒரு மகளிர் காவல் நிலையம் வேணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம். இன்றைக்கும் மகளிர் காவல் நிலையம், துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் வேண்டும் என்பதற்கான தலையீடு என்பதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்கிட்டையும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மூலமாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய கவனத்தை கொண்டு போயிருக்கிறோம். இந்த ஆயுத பூஜையை நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸின் பக்ஷணங்களோட சிறப்பாக கொண்டாடுங்க. அஸ்வின் ஸ்வீட்ஸ்.